ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தேர்தல் 2019 பற்றிய பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் நீதி மையத்தோட 40 தொகுதிக்கான லோக்சபா தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல், அதே மாதிரி இடைத்தேர்தலில் யாரெல்லாம் போட்டியிட போகிறார் அப்படின்றத பற்றி வேட்பாளருடைய பட்டியல் நேம் விவரத்தை வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து மக்கள் நீதி மையத்தின் தேர்தல் அறிக்கை, அதாவது கமலஹாசன் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன முக்கியமான அம்ச கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தேர்தல் 2019 சம்மந்தமான அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அரசு வேலைகளில் பெண்களுக்கு 50% வரை இடஒதுக்கீடு தருவதற்கு முயற்சி எடுக்கப்படும். குறைந்தபட்சம் 25% மேல் பெண்களை வேலைக்கு அமர்த்துவது, தனியார் நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் அளிக்கப்படும். குழந்தை கடத்தல், போதைப் பொருட்கள், பெண்கள் மீதான அத்துமீறல் போன்றவை அறவே ஒழிக்கப்படும். ரேஷன் பொருட்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கப்படும். அரசு அலுவலகங்கள், கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள் போன்ற அனைத்து பொது இடங்களுக்கும் இலவச வைஃபை வசதி வழங்கப்படும். ஆசிரியர் பணி மாற்றம் ஊழல் அற்ற முறையில் நடைபெறும். டோல் கட்டணங்கள் முற்றிலும் நிறுத்தப்படும். இலவச உடல் பரிசோதனை மையங்களும், மாசு அதிகம் உள்ள இடங்களில் இலவச புற்றுநோய் மருத்துவமனையும் அமைக்கப்படும். முதல் மருத்துவமனை தூத்துக்குடியில் நிறுவப்படும். சமத்துவம், பசுமை வீடு, ஏழைகளுக்கான உணவு போன்ற முந்தைய அரசால் துவங்கப்பட்டு தற்போது மறந்து போன நல்ல திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டு மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும். மாநில ஆளுநர் அந்தந்த மாநிலங்களில் மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படுவார். கல்வி உள்பட பொதுப்பட்டியலுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட 5 துறைகள் மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வரப்படும். தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் 100 தொழில் நகரங்கள் உருவாக்கப்படும். ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும். விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவுக்கு மேல் 100% லாபம் கிடைக்கும் முதல் திட்டங்கள் வகுக்கப்படும். தமிழகத்தின் உரிமைகள் காக்கப்படுவதோடு மாநிலத்தின் கூட்டாட்சி முறை நடைமுறைப்படுத்தப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் கருதி பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும். விவசாயம், மக்கள் நலன், கல்வி, சுகாதாரம், நீராற்றல், சுற்றுச்சூழல், சட்டம் ஒழுங்கு, மீனவர் மேம்பாடு, தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு, சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் நலன், ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான குடிநீர் வசதி 5 ஆண்டுகளிலும் வழங்கப்படும். தண்ணீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் அகற்றப்படும். 5 ஆண்டுகளில் 50 லட்சம் பேருக்கு வேலை, இதற்கான 500 திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் 60 லட்சம் குடும்பங்களின் வறுமை அகற்றுவோம். குடிசைகள் இல்லாத தமிழகம் காண்போம். தமிழகத்தின் மொத்த பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தும் விவசாயம் மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்படும். விவசாயம் உள்பட அனைத்து துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக ஊதியம் வழங்கப்படும். பெண்களுக்கும் ஆண்களுக்கு நிகரான ஊதியம் வழங்கப்படும். உலகம் முழுக்க இருக்கும் தமிழர்களை ஒன்று சேர்த்து அவர்களின் உரிமையை காக்கும் திட்டம் கொண்டு வரப்படும். இதாக பார்த்தீங்க அப்படின்னா, 2019 தேர்தல் நடைபெறுது இல்லைங்களா, அதுக்காக வந்து கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் சார்பாக பல முக்கியமான தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி அதை பார்த்துருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க கட்சி சார்பாகவும் வேட்பாளர் வந்து எங்கெங்கே போட்டிடுறாங்க அதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அதை வந்து முடிஞ்சளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதோட மக்கள் நீதி மையத்தோட கோரிக்கை என்ன நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்கு தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.